இந்த தண்ணி வந்து 100 டிகிரி கொதிக்கிற தண்ணியா இருக்கும். ஓகே. ஃபுல் ஹீட்ல இருக்கும். We are giving a 7 year warranty. பிளம்பர் எலக்ட்ரீஷியன் தேவையில்லை. இத பார்த்தாவே தெரியுது பாருங்க. ஜஸ்ட் லைக் ஒரு ஆணி மாற்ற மாதிரி தான் இருக்கு. ஹாய் படி, இன்னைக்கு நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா தெரியும். அங்க பாத்தீங்கன்னா குட்டியா இருக்கிறத வாட்டர் ஹீட்டர் எல்லாம் வச்சிருக்காங்க. எல்லாமே சாத்த கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். என்னோட பேர் குணசேகரன். எங்க கம்பெனியோட பேர் ஸ்வாட் என்டர்பிரைசஸ். ஓகே. எங்க ஸ்வாட் என்டர்பிரைசஸ் வந்து ஈரோடு பெருந்தெருரோடு பழையபாளையத்தில் லொகேட் ஆயிருக்குங்க. மேபி நீங்க சேலம் வழியா ஈரோடு வந்தீங்கன்னா ஈரோடு கலெக்டர் ஆபீஸ்க்கு அடுத்த ஸ்டாப் தான் பழையபாளையம். கோயம்புத்தூர் திருப்பூர் இந்த பக்கம் வந்தீங்கன்னா உள்ள ஈரோட்டுக்குள்ள போனா கலெக்டர் ஆபீஸ்க்கு முன்னாடியே இருக்கிறது லொகேஷன் ஆயிருக்கு பழையபாளையத்தில். எவ்ரிடே மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 8:30 ஓப்பன், ஈவினிங் 8:30. சண்டேவும் நமக்கு வந்து ஓப்பனிங் டே தான் நமக்கு வந்து. ஓகே சார், இந்த ஃபீல்டுக்கு எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் வந்து மேனுஃபேக்சர் செக்டர் முக்கியமாக சொல்லமுன்னா இந்த சன் வாட்டர் ஹீட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18-19 வருஷமா நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். 19 வருஷங்கிறத தாண்டி கொங்கு மண்டலத்தில் மட்டும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 லட்சம் கஸ்டமர் நமக்கு இருக்கிறாங்க. இது வந்து ஒரு ஒரு பெருமையான ஒரு விஷயம் கூட. ஏன்னா ஒரு குட்வில் நல்ல ஒரு பொருள் இல்லை அப்படின்னா இந்த அளவுக்கு நம்மளால ரீச் ஆகிருக்க முடியாது. எக்கனாமிக்கா போர்ட்டபிளா அஃபோர்டபிளா விலையோட உங்களுக்கு எல்லாமே நான் அதை டெமோல சொல்லலையே, புதுசாக பார்க்குறவங்களா இருந்தா தெரிஞ்சுக்குவாங்க. ஈரோடு அப்படின்னா சற்று ஞாபகத்தில் வர சன் வாட்டர் கிட்டங்கிற அளவுக்கு நாங்கள் வந்து ஒரு பேரை கிரியேட் பண்ணியிருக்கிறோம் நம்ம. ஓகே பேடிஸ், இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஆக்சுவலாக அத்தனை கஸ்டமர் இருக்குன்னு சொன்னீங்க, ஆக்சுவலாக இதோட ஃபியூச்சர் மட்டும் சொல்லிடுங்க. அதாவது ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு வாட்டர் ஹீட்டர் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டர் ஹீட்டர் வாங்குறதுக்கு ரெண்டு பேர் போகணும். பின்னாடி உட்காந்து பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுங்கிற அளவுக்கு தான் நீங்கள் 5 லிட்டர் 10 லிட்டர் எல்லாமே இருக்கக்கூடிய அளவுக்கு. ரெண்டாவது, அது வந்துச்சுனாலும் இன்ஸ்டாலேஷனுக்கு ஒருத்தர் வரணும். கண்டிப்பாக அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். இப்போ புதுசாக வாங்குற வாட்டர் ஹீட்டருக்கு கூட இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீ கொடுத்துறாங்க. ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா உங்களால் அந்த வாட்டர் ஹீட்டரை டச் பண்ண கூட முடியாது. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிளம்பர் வரணும், அதை அவரை கலட்டி கொடுக்கணும், அதை நீங்கள் கொண்டு போகணும், சர்வீஸ் பண்ணணும். இது ஒரு விஷயம் இருக்கு. ரெண்டாவது, வாட்டர் ஹீட்டர்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 20 லிட்டர் வாட்டர் ஹீட்டர் அரை மணி நேரத்துக்கு முன்கூட்டியே சுவிட்ச் ஆன் பண்ணி வச்சிடணும். அந்த 20 லிட்டர் தண்ணியும் காலி பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணணும். இது செகண்ட் பாயிண்ட் உங்களுக்கு வந்து. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தமிழ்நாட்டில் விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்கள் தான் மழைக்காலம். ஓகேங்களா, தமிழ்நாட்டில் ஊட்டி கொடைக்கானல் தவிர மற்ற இடங்கள் எல்லாம். அப்போ 3 மாதம் 2 மாதம் யூஸ் பண்ணிட்டு 8 மாதம் தண்ணி அந்த பாக்ஸ்க்குள்ளேயே இருந்துச்சுன்னா அந்த ரூம் டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி அது எவாப்ரேட் ஆகிட்டு இருக்கும். எவாப்ரேட் ஆக ஆக ஸ்கேலிங் ஃபார்ம் ஆகும். அப்போ நீங்கள் அடுத்த ஒரு மழைக்காலமோ இல்லை மேபி அப்போ ஏதோ ஒரு சைக்ளோன் வருது, இம்மிடியட்டாக நம்ம வாட்டர் ஹீட்டர் யூஸ் பண்ண ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. கண்டிப்பாக. ஸோ இப்போ இதெல்லாம் சொல்லிட்டேன், இதில் அது என்ன இல்லைன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட காட்டிடுறேன் பாருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து ரெண்டு மாடல் இருக்குது உங்களுக்கு வந்து. இவ்வளவுதானா சார் மெஷின்? இதுதான் வாட்டர் ஹீட்டர்ங்க இது. ஓகேங்களா, இங்க பாருங்க, இதுக்கு இந்த ஹோஸ் கொடுத்த கையிலேயே நான் போடுறேன். நான் சொன்னே இல்லீங்களா, பிளம்பர் எலக்ட்ரீஷியன் வேற யாருமே தேவையில்லை. ஓகே, நோக்கம் வந்து அதான். இது ஒரு மாடல் இருக்குது, அதே மாதிரி இது ஒரு மாடல் இருக்கு. என்ன சார் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு? இதுல என்ன சார் இருக்கு அப்படி பாருங்க. இப்போ பாருங்க, இப்போ நீங்க சொல்லுங்க ரெண்டு ஒண்ணா இருக்குதான்னு சொல்லுங்க. ரெண்டு மெஷின் பாக்குறதுக்கு வித்தியாசம் தெரியுதுங்களா? கண்டிப்பா சார். சோ இதுல வந்து இந்த கையில இருக்குதுல வந்து ஒரு MCP இருக்கு சைடுல. ஆமா, இதுல அந்த MCP வர மத்தபடி எந்ததும். சோ இதோட விலை 2380 ரூபாய், இதோட விலை 2680 ரூபாய். இந்த 300 ரூபாய் ஏன் எதுக்குன்னா, இந்த பாக்ஸ் இந்த MCP-க்காக. ஒரு 25 ஆம்ஸ் MCP இருக்கிறதுனால இதுக்கு வந்து அதுக்கு ஒரு 290 ரூபாய் to 300 ரூபாய் வந்து சேர்த்து வரக்கூடியது. ஓகேங்களா, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஹீட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுக்குற 2380 இருக்கட்டும் இல்லை 680 இருக்கட்டும், வி ஆர் கிவிங் ஏ 7 இயர் வாரண்டி. அப்பா, நாங்கள் 7 வருஷம் இதுக்கு கேரண்டி கொடுக்குறோம். 7 வருஷம் நீங்கள் எத்தனை 50,000 ரூபாய்க்கு வாங்கினாலும் அவங்களும் அதே அந்த 7 வருஷம் தான் வந்து வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. இந்த 7 வருஷத்தை நாங்கள் எப்படி பிரிக்கிறோம், 2+5, 2 வருஷம் உள்ள இருக்க எலமெண்ட்டுக்கு மட்டும், மற்றபடி சுவிட்சுக்கோ இந்த ஸ்டாண்டுக்கோ அதுக்கு இல்லை. ஏன்னா இதெல்லாம் எதாவது நம்ம பிசிக்கலாக தான் டேமேஜ் பண்ணி கீழே கீழே உளுந்து உடஞ்சா அது நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்தில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் மாற்றலாம். ஏன் 5 வருஷம் சர்வீஸ்னா, சின்ன சின்ன விஷயங்கள் 100 ரூபாய் 200 ரூபாய் சர்வீஸ் சார்ஜஸ் உங்கள்கிட்ட வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அடுத்த 5 இயர்ஸ் வந்து ஃப்ரீ சர்வீஸ் வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ ரெண்டாவது, நான் சொன்ன மாதிரி இதுக்கு பிளம்பர் எலக்ட்ரீஷியன் தேவையில்லை. இதை பார்த்தாவே தெரியுது பாருங்க, ஜஸ்ட் லைக் ஒரு ஆணி மாற்ற மாதிரி தான் இருக்கும். சோ அப்ப இது நீங்க எங்க வேணாலும் ஹேங் பண்ணிட்டு ஜஸ்ட் வால்ல அப்படியே நம்ம இது பண்ணிட்டு மாட்டிட்டா சரி. இது உங்களுடைய டேப்ல நீங்க சொருவிட்டு கோல்ட் வாட்டர் டேப்ல வந்து சொருவிட்டீங்கனா போதும். ஓகே சார், இன்னொரு டவுட் எனக்கு இருக்கு. இந்த பைப் பாத்தீங்கன்னா இந்த இது போட்டுருக்கீங்கல்ல ஹோஸ், இது வந்து கொஞ்சம் லென்த் அதிகமாக இருந்ததுன்னா என்ன பண்ண முடியும்? நீங்க அதிகமாக கொடுப்பீங்களா? பிரச்சனை இல்லை, இது நீங்க பைப்ல தானே கனெக்ட் பண்றீங்க. எவ்வளவு வேணாலும் நீங்க லென்த் வேணாலும் நீங்க வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு இதை சொருவிட்டு தண்ணியை திறந்துட்டா கோல்ட் வாட்டர் வெளியே வந்து சுவிச் ஆன் பண்ணீங்கன்னா 30 செகண்ட்ல சுடுதண்ணி வரும். ஓகே,
ஸோ இதுக்கு வந்து பிளம்பர் எலக்ட்ரிஷியன் தேவையில்லை, 30 செகண்டில் சுடுதண்ணி வரும். நீங்கள் ஒரு வீட்டில் எத்தனை பாத்ரூம் இருந்தாலும் மேபி அப்ஸ்டேரில் ஒரு ஏஜ்டு பீப்புள் இருக்காங்கன்னா கொண்டு அங்கே வச்சு யூஸ் பண்ணிட்டு திரும்ப கூட எடுத்துகிட்டு வரலாம். ஸோ மழை காலத்தில் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு வெயில் காலத்தில் கலட்டி ட்ரெயின் பண்ணி சும்மா வச்சுக்கலாம். இல்லை ஒரு பெரிய காரியத்துக்கு வெளியே போகிறோன்னா வெளியில் ஒரு பாத்ரூம் மாட்டி எடுத்து வச்சுட்டு போனீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நாங்கள் பேயிங் ஹாஸ்டல் மாதிரி வச்சுருக்கோம், ஒரு 10-20 பிள்ளைங்களுக்கு ரூம்ஸ்லாம் கொடுத்துருக்கோன்னா நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் 2500 ரூபா 3000 ரூபா 5000 ரூபா வாங்கினீங்க அப்படின்னா 50,000 ரூபா வரைக்கும் வரும். ஒரு வாட்டர் ஹீட்டர் ஒரு 50,000 ரூபாய்க்கு 10 ரூமுக்கு நீங்கள் வந்து ஆர்டர் ஹீட்டர் வந்து நம்ம வாட்டர் ஹீட்டர் வந்து போட்டுடலாம் உங்களுக்கு வந்து. ஸோ ரெண்டாவது டேங்க்ல தண்ணி தீர்ந்துட்டாலும் இது ஆட்டோ கட் ஆஃப் ஆகும், அதுதான் பெரிய வாட்டர் ஹீட்டர்ல இருக்கும். ஸோ அதுக்குண்டான ரீஸ்டார்ட் பட்டன் இருக்கு. இது உள்ள இருக்கிறது எல்லாமே ஐஎஸ்ஏ எலமெண்ட் தெர்மோஸ்டாட் தான் இருக்கு. ஸோ இது எல்லாம் தான் இதோட யூனிக் ஃபியூச்சர்ஸ்ன்றது நம்ம வந்து சொல்ல வரோம். இப்போ ஃபர்ஸ்டே கேட்டிருந்தேன், இது வந்து கரண்ட் பில் பத்தி சொல்லிருங்க அப்படின்ட்டு, கரண்ட் பில் எவ்வளோ வரும்? ஓகே, வாட்டர் ஹீட்டரை பொறுத்த வரைக்கும் எல்லா வாட்டர் ஹீட்டருமே ஒரே மாதிரி தான் கரண்ட் பில் எடுக்கு. சின்ன சின்ன வேரியேஷன், நீங்க 50 லிட்டர் வாட்டர் ஹீட்டர் வாங்கினாலும் சரி 3 லிட்டர் வாட்டர் ஹீட்டர் வாங்கினாலும் சரி ஒரே மாதிரி தான். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம வந்து 1 லிட்டர் தண்ணியில் வந்து ஒரு 1800 வாட்ஸ் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை கொடுக்குறோம். அவங்க 50 லிட்டர் வாட்டர் ஹீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 2800 வாட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு மணி நேரத்துக்குல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா 1.5 to 2 யூனிட் எடுக்கும். ஓகே, ஸோ ஒரு நிமிஷத்துக்கு 3 லிட்டர் தண்ணி வெளியே வரும். அப்போ ஒரு மணி நேரத்துக்கு 180 லிட்டர் தண்ணி. 180 லிட்டர் தண்ணிங்கிறது நம்ம வீட்டில் யூஸ் பண்ற பக்கெட் வந்து 20 லிட்டர். 20 நம்ம நீங்க 180 டிவைட் பண்ணி 9 பக்கெட் தண்ணி எடுக்கலாம். ஒருத்தர் ஒரு பக்கெட்ல குளிச்சா 9 பேர் குளிச்சுக்கலாம். மேபி நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா கூட போதும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கரண்ட் செலவு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற வாட்டர் ஹீட்டரை கம்பேர் பண்ணல கொஞ்சம் கம்மியா வரும். ஓ, அதை விட இது கம்மியா தான் வரும். கம்மியா தான் வரும். சிங்கிள் ஃபேஸ்ல தான் நீங்க யூஸ் பண்ணலாம். இது வந்து 3 ஃபேஸ் வேணும்ன்ற அவசியம் கிடையாது. பட் 15 ஆம்ஸ் பிளக்ல வந்து போட்டுக்கலாம் உங்களுக்கு. ஓகே சார், இதை டெமோ காட்டிடலாங்களா? வாங்க, இப்ப நம்ம நான் சொன்ன இது எல்லாமே எப்படி டெமோல 30 செகண்ட்ல சூடாகுதா, இது ஷாக் அடிக்குதா, பிளம்பர் எலக்ட்ரிஷியன் வேணுமா வேண்டாங்கிறது வந்து நம்ம பாத்திரலாம். ஓகே, ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஹோஸ் கொடுக்குறோம். நம்ம இங்க ஒரு ஆணி இருக்கு பாருங்க. ஓகே ஓகேங்களா, நான் இப்ப இதுல அவ்வளவு மாட்டி விட்டேன், அவ்வளவுதான் விஷயம். முதல்ல தண்ணியை திறந்து விடுறேன். அதே மாதிரி உங்களுக்கு பக்கெட் எங்க இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை நீங்க ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓ, அட்ஜஸ்டபிள் தான் இது. வெச்சுக்கலாம் நீங்க. ஓகே, இப்போ நம்ம பக்கெட் நேரா இருக்குல இங்க வெச்சிருக்கேன். இது தண்ணி வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் சுவிட்ச் ஆன் பண்ணனும். இது ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது இதுல ஏதாவது தவறு நடந்துட்டா அது வாரண்டியில claim ஆகாது. இப்போ பாருங்க கோல்ட் வாட்டர் வெளியே வருது. இப்போ நம்ம இந்த அளவுக்கு கம்மியா வச்சாச்சு. ஓகே ஓகேங்களா, வச்சிட்டு இப்போ இத வந்து நம்ம போடுறோம். ஓகே, சுவிட்ச் ஆன் பண்றோம். ஓகே சார், இப்போ பாருங்க வெளிச்சம் அதிகமா இருக்குல்ல, கை வச்சு கிரீன் லைட் வந்து ஆன்ல இருக்கு. ஆமா சார். ஓகேங்களா, ஒரு 30 செகண்ட் வந்து இந்த மெஷின் வந்து இப்படியே இருக்கணும். ஓகே, ஏன்னா நம்ம தண்ணியை திறந்து விட்டுட்டு ஆன் பண்ணோம் அப்படின்னம்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவகாசம் கிடைக்காது. ஒரு 30 செகண்ட் பாருங்க, ஆல்மோஸ்ட் சூடாயிடுச்சு. ஓ, ஆயிடுச்சு சார். சூடாயிடுச்சு, வைக்கலாமா? தாராளமா வைக்கலாம், வைங்க. ஓகேங்களா, அதாவது பைப்போட வேகத்தை கூட்ட கூட்ட சூடு குறையும். பைப்போட வேகத்தை குறைக்க குறைக்க சூடு வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். இப்ப ஓகே, ஒரு பக்கெட் ரொம்ப நீங்க திறந்துட்டு இருக்கீங்க. ஓகேங்களா, இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு கால் பக்கெட் தண்ணி வந்துட்டு இருக்கல, யாரோ ஒரு ஹாலிங் பெல் அடிக்கிற நீங்க வெளியில போயிடுறீங்க. அப்போ அந்த நேரம் உங்க டேங்க்ல தண்ணி தீந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அப்ப இப்போ ஃப்ளோ நின்னு போயிடுச்சு. ஆமா சார், பட் சுவிட்ச் என்னமோ ஆன்ல தான் இருக்கு. இந்த நேரத்துல மிஷின் ஆட்டோமேட்டிக் ஷட்டவுன் ஆயிடும். ஓவர் ஹீட் ஆகி நம்ம யூஸ் பண்ணலன்னா சேஃப்டி அதுவே வந்து மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிடும். அது எப்படின்னு நீங்க பாக்கலாம். இப்போ பாருங்க கிரீன் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. ஓகே சார், ஓவர் ஹீட் ஆனா ஆட்டோமேட்டிக் ரெட் லைட் எரியறப்ப கரண்ட் அதுவே நிறுத்திடும். கரண்டே நிறுத்திடும், எந்த பிரச்சனையுமே இல்ல. இந்த சத்தம் கேக்குது பாருங்க. ஓகே, கொதிக்கிற சத்தம் இது உங்களால வீடியோல ஃபீல் பண்ண முடியாது. பட் இந்த சவுண்ட் வருது பாருங்க. இப்ப கிரீன் லைட் இருக்கு, தள்ளி இங்க ஆவி தெரியுது பாருங்க. ஆவி வரது தெரியுதா பாருங்க. இப்ப ரெட் லைட் வந்துருச்சு. ஓகே, அவ்வளவுதானா சார், சேஞ்ச் ஆயிருச்சு. இப்ப மெஷின் ஆஃப் ஆயிடுச்சு. இந்த ரெட் லைட் பாருங்க, blink ஆயிட்டே இருக்கு பாருங்க. அப்படியே ரெட் லைட்க்கு சேஞ்ச் ஆயிருச்சு. நான் தண்ணி திறந்து விடுறேன். இந்த தண்ணி வந்து 100 டிகிரி கொதிக்கிற தண்ணியா இருக்கும். ஓகே, ஃபுல் ஹீட்ல இருக்கும். ஒருவேளை இந்த ரெட் லைட் வந்துச்சுனா முதல்ல கொஞ்சம் குளிர்ந்தண்ணியை திறந்து விட்டுட்டு இந்த பட்டனை வந்து பிரஸ் பண்ணுங்க நீங்க. ஓகே சார், அப்பதான் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ஓ ஓகேங்களா, இப்போ இன்னும் சூடு குறையில. ஓகே, அதனால அப்படி இருக்கிறது உங்களுக்கு
இது ரீஸ்டார்ட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கிரீனுக்கு வந்து கிரீன் லைட் எரிஞ்சதுன்னா சூடு வருதுன்னு அர்த்தம், ரெட் லைட் எரிஞ்சா ஓவர் ஹீட் ஆகி ஆஃப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, சோ உங்க டேங்க் தண்ணி தீர்ற வரைக்கும் வந்துட்டே இருக்கும். ஃபியூ செகண்ட்லயே எல்லாமே வேலையை முடிஞ்சிருச்சு. டக்குன்னு ஏதாவது ஒர்க்கு போறவங்க எல்லாத்துக்குமே டக்குனு குளிச்சுட்டு போய்க்கலாம். இது எப்படி சார் டெலிவரி எல்லாம் எப்படி சார் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை பத்தி சொல்லிருங்க சார். நான் என்ன முன்னாடி சொன்னனோ அதை தான் உங்களுக்கு டெமோலையும் காமிச்சிருக்கேன் நான். தாராளமா நீங்க யூஸ் பண்ணலாம். அளவு தமிழ்நாடுக்குள்ள எங்க இருந்தாலும் உங்களுக்கு வந்து டெலிவரி வந்து நம்ம வந்து ஃப்ரீயாவே வந்து பண்ணிடுவோம் உங்களுக்கு. ஏதாவது டவுட் இருந்தா ஸ்க்ரோலிங்ல இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க. பிகினிங்ல சொன்னது எண்ட்ல சொன்னது ஒரே ரிமைண்டர் என்னன்னா, புதுசா யூஸ் பண்றவங்களா இருந்தா தண்ணியை துறக்காம யூஸ் பண்ணாதீங்க. ஒருவேளை தண்ணி துறக்காமலோ இல்ல இதுக்குள்ள இருக்க தண்ணியோட அளவு கம்மி இருந்து நீங்க யூஸ் பண்ணி பாடி ஏதாவது டேமேஜ் ஆகுது அப்படின்னா அது வாரண்டியில கிளைம் ஆகாது. ஸோ ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸை பார்த்து வாங்குறப்ப என்னோட ப்ளஸ்ல 1000 இருக்கலாம், இருக்கிற மைனஸ் 1-2 இது எல்லா வாட்டர் கிட்டருக்கும் காமன் ஆனது தான். அதனால இதுக்கு தான்றதுல எல்லாமே சொல்கிறேன், தண்ணி ஃபியூ ட்ராப்ஸ் வெளியே வந்தோடனே ஆன் பண்ணிக்கிங்க. ஓகே பிடிஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோலேயே எல்லாமே பார்த்துருப்பீங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு அடுத்த கண்டென்ட்டில் பார்க்கலாம். பாய்.